ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்கேட் பேங்கில் தான் நம்ம இந்த டிசைன் பண்ண போகிறோம் இது மாதிரி நாலு வலையிலையும் சில்க் த்ரெட் சுற்றி வச்சுருக்கேன் இப்போ அது நாலு சைடும் கம் அப்ளை பண்ணி ஒரு பீட்ஸ் விட்டுறேன் அது மேலேயும் கம் அப்ளை பண்ணி இன்னொரு வலையில அது மேலே ஃபிக்ஸ் பண்ணணும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் காய விட்டுருக்கேன் காய விட்டதுக்கப்புறம் வேறு கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் அதை வந்து அந்த பீட்ஸு நம்ம ஒட்டியிருக்க இடத்துல இது மாதிரி ரேப் பண்ணிக்கணும் ஒன் இன்ச் அளவுக்கு இதை மாதிரி சுற்றிக்கணும் எந்த கலர்னாலும் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ நான் ரேப் பண்ணி ஒட்டிட்டேன் இதே மாதிரி நம்ம நாலு சைடும் சுற்றிக்கணும் இந்த பீட் ஊட்டி இருக்குது நாலு சைடும் இந்த மாதிரி சுற்றிட்டேன் இப்போ வந்து அதில் டிசைன் பண்ண போகிறோம் சென்டரில் ஒரு கோல்டு கலரு ஸ்டோனும் அதை சுற்றியும் ஐ ஷேப் ஸ்டோனும் ஒட்டுறேன் ஐ ஷேப் ஸ்டோன் வந்து ப்ளூ கலரு இந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து ஒயிட் கலரு இப்போ அந்த பூ மாதிரி வச்சாச்சு அதில் இடையில இருக்கிற கேப்லேயும் சின்னதாக இருக்கிற ஸ்டோன் விட்டுறேன் சென்டரில் மட்டும் கொஞ்சம் பெருசு அதை சுற்றி உள்ளதுன்னா சின்ன ஸ்டோனு இதே மாதிரி நம்ம அந்த நூல் சுற்றி இருக்க இடத்துலலாம் டிசைன் பண்ணணும் அந்த ப்ளூ கலர் நூல் சுற்றி இருக்கிறதுலாம் டிசைன் பண்ணலை இது மட்டும்தான் பண்ணிருக்கேன் இது அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இதுவே நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நாலு சைடிலும் இதே டிசைன் தான் இது ரெண்டு வலையில் நம்ம சேர்த்து சுற்றும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கும் இப்போ செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி ரெண்டு பேங்கல் செஞ்சுருக்கேன் இந்த பேங்கி ஐடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்